பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து கேஸ் சிலிண்டருடைய விலை, கேஸோடைய விலை 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரை விலை உயர்கிறது. நல்ல உயர்வு இல்லை? அதாவது இப்போவும் வெங்காயத்தினுடைய விலை வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் வரைக்கும் தான் இப்போவும் வித்துட்ருக்கு. அந்த எண்ணெய்க்கு விலை உயர்ந்துச்சோ அதே தான் இன்னுமே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இது சம்மந்தமாக ஆரம்பத்திலேயே வெங்காய விலை உயர்ந்த அந்த டைம்லேயே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு அவர் அது அளித்த பதில் என்னவென்றால், ஏன் வெங்காய விலை வந்து இவ்வளோ விலை வித்துட்ருக்கே, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல, வெங்காயம் நான் உபயோகிக்கிறதில்ல, அதனால் அதனுடைய விலை பற்றி எனக்கு தெரியாது, அந்த விலை உயர்வு என்னை எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ஒரு பதிலை வந்து நாட்டின் இந்திய திருநாட்டின் நிதியமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய தமிழச்சியான ஒரு ஒரு நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. சங்கிகளோட டிசைனே அதுதான். இவங்களாம் இப்படி இருக்கிறனால தான் சங்கிகள் ஆனாங்களா, இல்லை சங்கிகளாக இருக்கிறனால தான் இப்படி இருக்காங்களான்னு கூட தெரியாது. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புது சங்கி திடீர்னு இப்போ உருவாயிருக்காங்களே, சங்கி 2.0, அதாவது திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள். அவங்கக்கிட்ட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்கும்போது, மற்ற நிறைய விஷயங்களுக்கு வரி சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்த 90 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சே, இது என்ன பண்ணுறது, ஏன் இவ்வளோ விலை உயர்த்திட்டால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, குஷ்பு அவர்கள் கொடுத்த தரமான பதில், அறிவுபூர்வமான பதில் என்னவென்றால், மற்ற நிறைய விஷயங்களுக்கு வரி சலுகை கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம், அதனால் அப்படி இருக்கிறதுனால இந்த விலை உயர்வு, இந்த பெட்ரோல் டீசலுடைய இந்த விலை உயர்வு வந்து மக்களை எந்த வகையிலையும் பாதிக்காது, நீங்கள் அடுத்த கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் இந்த சங்கிகள் கூட்டம் பதிலளிக்குது. அதாவது நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அடித்தட்டு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, பெட்ரோல் டீசல் விலையினால் வந்து எவ்வளோ பேர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கூட வந்து அந்த அறிவும் இல்லாமல், அந்த புரிதலும் இல்லாமல், அந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இன்றைக்கி கேஸ் சிலிண்டருடைய விலை இந்த அளவுக்கு ஏறி இருக்கும்போது எத்தனை நடுத்தர வீட்டு பெண்மணிகள், எத்தனை குடும்பங்கள் பாதிக்கும். அப்போது 1000 ரூபாய் தொட்டுட்ருக்கு, 100 ரூபாய் தொட்டுருச்சு தொட போகுது பெட்ரோல் வில் டீசல் விலை, அதே மாதிரி 1000 ரூபாயை தொட போகுது நம்ம கேஸ் சிலிண்டருடைய விலை. இன்றைக்கும் 100 ரூபாய் 150 ரூபா தான், 150 ரூபா வரைக்கும் விற்றுட்டுருக்குது வெங்காயம். இதுக்கெல்லாம் எப்படி முட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், சூப்பரில்ல? ஆனால் மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் மத்திய அரசாங்கம் கொண்டு வர்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி முட்டு கொடுக்குற இந்த சங்கிகள் கூட்டத்தோட கைகோர்த்து கொண்டு நம் ஆளுகின்ற அரசாங்கம், நம் எடப்பாடியார் அவர்கள் நம்ம வருகின்ற 2021 சட்டமன்ற பொது தேர்தலை சந்திக்க போகிறார். மக்கள் இதற்கு அவங்க எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் இந்த மாதிரியான பதில் சொல்லிட்டு இருக்காங்களோ, பொறுப்பில் இருக்கவங்களும் சரி பொறுப்பில் இல்லாதவங்களும் சரி, அவங்களுக்கு மக்கள் தரமான பதிலடி இந்த எலெக்ஷனில் நிச்சயம் கொடுப்பாங்க, கொடுக்க காத்துட்ருக்காங்க. நன்றி.